ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தெரிந்து கொள்ளும் பக்கத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி கோல்ட் ப்ரைஸ் அப்டேட் என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி தங்கம் மற்றும் மெல்லு விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிகமான ரூபாய் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அதுக்கு ரீசன் என்ன? ஸோ தொடர்ச்சியாக வந்து இந்த விலை வந்து குறையுமா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸில் வந்து கவனிக்கணும் அப்படின்ற பற்றி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட வீடியோஸ் தவறாமங்களை வந்து சேரும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கோல்ட் ப்ரைஸ் US டாலரில் வந்து 1877 டாலரில் வந்து ஒரு ரவுண்ட்ஸ்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் செஷன் நம்ம போட்ட அப்டேட் அப்புறம் வந்து 35 டாலர் வந்து இமீடியட்டாக வந்து ட்ராப் ஆயிருக்கு. ஸோ இது வந்து கோல்ட் ப்ரைஸில் வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 2% வந்து கம்மியாக இருக்குது. சில்வரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 6% வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இது வந்து நம்ம ஒரு ப்ரைஸில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வந்து இப்போ வந்து 22 கேரட் கோல்டு வந்து பார்த்திங்கன்னா கிராமுக்கு வந்து 4860 ரூபாயில் இருக்கும். ஸோ நாளைக்கு வந்து ஒரு கிராமுக்கு வந்து 60 ரூபா வந்து கம்மியாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஸ்டேட் வைஸ் வந்து ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக டிமாண்ட் பேஸில் தான் இருக்குது. ஸோ வந்து மினிமம் வந்து ஒரு 60 ரூபா கம்மியாகும் அப்படின்றத வந்து எக்ஸ்பெக்டேஷன். ஸோ இந்த ப்ரைஸ் வந்து இமீடியட்டாக ட்ராப் ஆனதுக்கு ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட் வந்து டாலர் இண்டெக்ஸ் வந்து மைனஸில் இருந்தது வந்து பாசிட்டிவாக இருக்குது. ஸோ வந்து +0.3% வந்து ஆயிருக்கு. ஸோ ஏன் வந்து டாலர் இண்டெக்ஸ் வந்து சடனாக இவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு நியூஸு. ஸோ ஃபஸ்ட் நியூஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து ஃபெட் சேர் பவலோட ஸ்பீச் தான். ஸோ இந்த பவல் ஸ்பீச்சில் வந்து என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா வந்து ஸ்டிமுலஸ் சப்போர்ட் ஏதாவது இருந்தால் வந்து கண்டிப்பாக வந்து இந்த டாலர் வந்து கொஞ்சம் வீக்கன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் வந்து ஆஸ் யூஷுவல் வந்து பவல் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா ஃபிஸ்கல் சப்போர்ட் தான் தேவை, அதாவது வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து ரெவன்யூ வரணும், அந்த ரெவன்யூ மூலமாக தான் வந்து சப்போர்ட் பண்ண முடியும். ஸோ அதை தவிர வந்து கையிலேருந்து கண்டிப்பாக வந்து ஸ்டிமுலஸ் எதுவும் கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து அவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ஸ்பீச்சுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டாலரோட மதிப்பு வந்து கொஞ்சம் உயர்ந்து தங்க விலை வந்து கொஞ்சம் வந்து ட்ராப் ஆக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் வந்து ஒரு மேஜரான அனௌன்ஸ்மெண்ட், ட்ரம்ப் வந்து இப்போது ஹாஸ்பிட்டல் வந்து ஒயிட் ஹவுஸ் வந்ததுக்கப்புறம் ஒரு மேஜரான அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து ஒரு 2.1 trillion பேக்கேஜஸ் வந்து ஸ்டிமுலஸ் பேக்கேஜாக வந்து டெமோக்ராட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து நெகோசியேஷன்ஸ்லாம் பண்ணியிருந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 trillion டாலர்ஸ் வந்து கொடுக்குறதா வந்து கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ புதுசாக வந்து ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எந்த ஒரு ஸ்டிமுலஸ் பேக்கேஜுமே வந்து ரிலீஸ் பண்ண மாட்டோம், இதுக்கு மேலே வந்து அவரோட கேண்டிடேட்ஸ் யாருமே வந்து இந்த ஸ்டிமுலஸ் பேக்கேஜை பற்றி பேசவே கூடாது, எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் எந்த ஸ்டிமுலஸுமே கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஸோ இது வந்து அவர் ட்விட்டரில் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோல்ட் ப்ரைஸ் வந்து பயங்கரமாகவே ட்ராப் ஆயிடுச்சு. கோல்ட் ப்ரைஸ் மட்டும் இல்லை, ஸ்டாக் மார்க்கெட்டும் வந்து கம்ப்ளீட்டாகவே ட்ராப் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் வந்து எப்போ தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் மட்டும் ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் ஸ்மால் பிஸ்னஸ் ரன் பண்ணுற பீப்புள்க்கெலாம், US சிட்டிசன்ஸ்க்குலாம் வந்து இந்த ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி எலெக்ஷனுக்கு அப்புறமா தான் அதை வந்து கொடுக்குறேன்னு சொல்லிக்கிறாரு. ஸோ இந்த நியூஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா US ஸ்டாக் மார்க்கெட் வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து ரெட் ஆயிடுச்சு. ஸோ ஓப்பனிங் வந்து க்ரீனாக இருந்துச்சு. ஸோ டுவர்ட்ஸ் எண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து டவுன் ஆயிடுச்சு. ஸோ அதில் வந்து S&P 500 பார்த்தீங்கன்னா 1.12% கம்மியாக இருக்குது. நாஸ்டாக் அதாவது டெக்னாலஜி ஓரியண்டட் ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1.3% கம்மியாக இருக்குது. அதுக்கப்புறம் டவு ஜோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1.14% வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இதன் விளைவாக வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டியும் வந்து ப்ரைஸ் வந்து கம்ப்ளீட்டாக ட்ராப் ஆகிறதுக்கான பெரிய சான்சஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நாளைக்கு ஏர்லி மார்னிங் செஷனில் வந்து ஆஸ்திரேலியாவில் உள்ள நியூஸ் ஏதாச்சும் வந்து ஆல்டர் பண்ணுமா, ஏஷியாவில் உள்ள வேறு ட்ரேடிங் ஏதாவது ஆல்டர் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு வந்து இதை பெரியதளவில் மாற்ற மாதிரி எந்த ஒரு எக்கனாமிக் ஈவெண்ட்ஸுமே இல்லை. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ப்ரைஸ் தான் நாளைக்கு அப்டேட் ஆகும் அப்படின்றது வந்து எக்ஸ்பெக்டேஷன். ஸோ நாளைக்கு எக்ஸாக்டாக மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸ் அப்டேட் ஆகுது, தொடர்ச்சியாக எந்த மாதிரியான எக்கனாமிக் ஈவெண்ட்ஸ்லாம் நம்ம கவனிக்கணும் அப்படின்றது வந்து நம்மளோட மார்னிங் வீடியோவில் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.